உலகப் பொருட்களா தேவனோடு உறவா எது முக்கியம்? உக்கிரானுத்துவ வேலையில் வேதாகமம் ஜபத்தின் பங்கு என்ன என்பதை நாம் இதுவரைக்கு படித்து வந்திருக்கிறோம். இந்த காலாண்டில் உக்கிரானுத்துவம் பற்றி நாம் படித்து வருகிறோம். உக்கிரானுத்துவத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு வேலையை நாம் பார்க்க இருக்கிறோம். நம் உக்கிரானுத்துவ வேலையில் மிக முக்கியமான வேலை என்ன என்பது இன்றைய பாடத்தின் முக்கிய கருத்தாகும். ஏதேனுக்கு பிறகு வந்த உக்கிரானக்காரர்கள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த ஐந்தாம் பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். ஜபம் பண்ணுவோம். உம்முடைய இரகசியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற எங்கள் தேவனே, எந்த இரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அவற்றை சரியான முறையில் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற நிர்வாக பொறுப்புடையவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு இந்த நாளிலே தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஃபைண்டிங் மென் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக மனிதர்களை கண்டுபிடித்தல் என்கிற புத்தகத்தில் ஜார்ஜ் டெம்ஸ்டர் என்பவர் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். லண்டனில் தேம்ஸ் நதிக்கரையில் ஒரு பெரிய படகு நிறுத்தப்பட்டிருந்தது. அதிலிருந்து பொருட்களை இறக்கி கொண்டிருந்தார்கள். ஒரு குள்ளமான ஒரு மனிதர் அந்த படகிலிருந்து பொருட்களை இறக்கி கொண்டிருந்தபோது மற்றவர்கள் அவரை உள்ளே தள்ளிவிடுகிறார்கள். சற்று சேறு நிறைந்த பகுதியில் அவர் விழுகிறார். எல்லோரும் அவரை பார்த்து சிரிக்கிறார்கள். அவர் அங்கே புதிதாக வேலைக்கு வந்தவர். மற்ற வேலைக்காரர்கள் மிகவும் கடுமையான குணமுடையவர்கள். இவர் அப்படிப்பட்டவர் இல்லை. கீழே விழுந்து அவர் எழுந்து நின்றபோது முதலாவதாக அவருக்கு கோபம் வந்தது. ஆனால் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டார். எல்லோரும் அவர்கள் சிரித்து கொண்டிருந்தபோது ஒரு மனிதன் மாத்திரம் சில காலி பெட்டிகளை மேலிருந்து கீழே போடுகிறார். மரப்பெட்டிகளவை அந்த பெட்டி ஒன்றின் மேல் நின்று கொண்டு சகதிக்குள் இருந்த இவரை மேலே தூக்கி விடுகிறார். மேலே ஏறுகிற இந்த நபர் தனக்கு உதவி செய்த நபரை பார்த்தபோது அந்த நபர் வித்தியாசமானவர் என்பதை புரிந்து கொள்கிறார். அப்போது கீழே விழுந்தவரை பார்த்து உதவி செய்தவர், உங்களை பார்த்தால் இதுபோன்ற வேலை செய்கிறவராக தெரியவில்லையே என்று சந்தேகத்தோடு ஒரு கேள்வி எழுப்பினார். கீழே விழுந்தவர் தனக்கு உதவி செய்தவரை பார்த்து, உங்களை பார்த்தாலும் அப்படித்தான் தெரியவில்லை, வேலை முடிந்த பிறகு என்னோடு வாருங்கள், உங்கள் கதையை எனக்கு சொல்லுங்கள், என் கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். மாலையில் இரண்டு பேரும் நகரத்திற்குள் சென்றார்கள். ஒரு தெருவில் இருந்த ஒரு வீட்டிற்கு இரண்டு பேரும் நடந்து சென்றார்கள். கீழே விழுந்த நபர் அடுத்தவரை பார்த்து, நான் இங்கே தான் தங்கியிருக்கிறேன் என்றார். இங்கே நம்மை போன்றவர்களை தங்குவதற்கு அனுமதிப்பார்களா என்று அடுத்தவர் கேள்வி கேட்டார். உள்ளே வாருங்கள் என்று சொல்லி உள்ளே சென்றார். அவருக்கு சூடாக பானம் கொடுக்கும்படி உள்ளே இருந்தவரிடத்தில் சொன்னார். அறைக்குள் சென்று தான் தன்னுடைய வேலையை செய்யப்போகும்போது உடுத்துகிற உடையை அணிந்து கொண்டு அந்த நபர் வெளியே வந்தார். அந்த உடை வேறொன்றும் இல்லை, ஒரு பாதிரியார் உடை. இந்த கீழே விழுந்த நபர் ஒரு பாதிரியார். பாதிரியார் உடையில் அவரை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு உதவி செய்தவர் எழுந்து, இதுதான் உங்கள் கதையா, நான் போகிறேன் என்று சொல்லி வெளியேற முயன்றார். பாதிரியார் அவரை பார்த்து, என் கதை உங்களுக்கு தெரிந்துவிட்டது, இப்போது உங்கள் கதையை நீங்கள் சொல்ல வேண்டும், அப்படித்தானே நாம் பேசிக்கொண்டோம், உங்கள் கதையை சொல்லுங்கள் என்றார். எதற்காக நீர் இப்படி வர வேண்டும் என்று உதவி செய்தவர் பாதிரியாரை பார்த்து கேட்டார். பாதிரியார் சொன்னார், உமக்கு உதவி செய்வதற்கு தான், உங்களை போன்றவர்களை கண்டுபிடிக்கத்தான் நான் ஒரு கூலி வேலையாளாக அந்த துறைமுகத்திற்கு வந்தேன் என்று சொன்னார். நீங்கள் புறப்பட்டு போய் என்று இயேசு சொன்னாரே, நம்மளை எத்தனை பேர் புறப்பட்டு போய் வேலை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் எங்கேயெல்லாம் இருக்கிறார்களோ அங்கேயெல்லாம்
அவர்களில் ஒருவரை போல் நாம் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? பரலோகத்திலிருந்து புறப்பட்டு பூமிக்கு வந்த இயேசுதானே ஊழியக்காரர்கள் எல்லாம் பெரிய ஊழியக்காரர். தான் இருந்த வசதியான இடத்திலிருந்து கொண்டு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே அவர் புறப்பட்டு வந்தார். சரி, உங்களுடைய கதையை சொல்லும் என்று சொல்லி போதகர் அடுத்த நபரை பார்த்து கேட்டார். சற்று நேரம் தலையை குனிந்து கொண்டிருந்த அவர் மீண்டும் தன் தலையை உயர்த்தி, நான் இந்த நிலையில் இருக்க வேண்டியவன் இல்லை என்று சொல்லிவிட்டு தன் பையிலிருந்து இரண்டு ஃபோட்டோக்களை கொடுத்தார். ஒன்று நடுவயது பெண், இன்னொன்று இரண்டு வாலிப பெண்கள். போதகர் அவரை பார்த்து, இது உங்களுடைய மனைவி, இந்த பிள்ளைகள் இரண்டு பேரும் உங்களுடைய மகள்கள், சரிதானே என்று கேட்டார். ஆம், சரிதான். பிரயாண இந்த நிலை, நான் ஒரு மருத்துவர், நன்றாக மருத்துவ வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த சூழ்நிலையிலே குடிப்பழக்கம் என்னை தொற்றிக்கொண்டது. போதைப் பொருளுக்கும் அடிமையானேன். என் தொழிலை ஒழுங்காக செய்யவில்லை, குடும்பத்தை கவனிக்க முடியவில்லை. அங்கேயிருந்து ஓடி வந்துவிட்டேன். வேறு வேலை கிடைக்கவில்லை. இது போன்ற வேலை செய்து கிடைக்கிற பணத்தை வைத்து போதைப் பொருளை வாங்கி சாப்பிட்டு கொண்டு தெருவில் தூங்கி வருகிறேன் என்று சொன்னார். அப்போது போதகர் அவரை பார்த்து, நீங்கள் ஏன் மாறக்கூடாது, இந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்தாரோடு நீங்கள் ஏன் போய் சேரக்கூடாது என்று கேட்டார். சேரலாம், ஆனால் அவர்களின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நான் இல்லை. பிள்ளைகள் இப்போது கல்லூரியில் படித்து கொண்டிருப்பார்கள். இந்த நிலையில் நான் போனேன் என்றால் அவருடைய படிப்பு கெடும். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக அவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களாக நான் மாறிவிடுவேன் என்றார். பரவாயில்லை என்று சொல்லி அவருக்கு ஒரு மருந்து கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தார். முதல் இங்கே வேலை செய்யுங்கள், பிறகு குடும்பத்தை பற்றி யோசிப்போம் என்று போதகர் சொன்னார். கொஞ்ச நாட்களிலேயே அந்த மருந்து பொருட்களை பெட்டியில் போட்டு அடைக்கிற இந்த நபருக்கு இந்த வேலையை தவிர மருந்து பொருளை பற்றி அதிகம் தெரியும் என்று அந்த நிறுவனம் கண்டுகொண்டது. அவர்களிடத்தில் பேச்சு கொடுத்தார்கள். இதைவிட வேறு பெரிய வேலையை நீங்கள் செய்யலாமே என்றார்கள். ஆம், செய்கிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருந்து கம்பெனியிலே அவருடைய பதவி உயர ஆரம்பித்தது. ஓரளவுக்கு சம்பளம் வந்த மாத்திரத்தில் போதகர் ஒரு நாள் அவரிடத்தில் சொன்னார், உங்கள் மனைவிக்கு நான் கடிதம் எழுதப் போகிறேன் என்றார். எழுதுங்கள் என்று அந்த மருத்துவரும் சம்மதித்தார். ஆனால் உடனடியாக வரும்படி எழுதாதீர்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு முடிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படியே கடிதம் எழுதப்பட்டது. சில நாட்களில் பதில் வந்தது. மூத்த மகளுடைய தேர்வு முடிந்தவுடனே அவளை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி மருத்துவரின் மனைவி கடிதம் எழுதியிருந்தார்கள். கடிதத்தை மருத்துவரிடத்தில் போதகர் காண்பித்தபோது அழுது கொண்டே, அவள் செய்தால் சரியாகத்தான் இருக்கும் என்றார். திடீரென்று ஒரு கடிதம் வந்தது, நாளைக்கு நானும் என் மகளும் வருகிறோம் என்று எழுதியிருந்தார்கள். அப்படியே இரண்டு பேர் வந்தார்கள். இரண்டு பேரிடமும் போதகர் பேசி கொண்டிருந்தார். உங்கள் கணவரை நீங்கள் பார்க்க வேண்டுமா என்று அந்த அம்மாவிடத்தில் போதகர் கேட்டார். மகள் முந்திக்கொண்டு, அப்பாவை உடனே பார்க்க வேண்டும் என்றார். அருகில் இருந்த கதவை திறந்து, உள்ளே சென்று பாருங்கள் என்று அனுப்பிவிட்டு அவர் வெளியே வந்துவிட்டார். உள்ளே அழுகை கேட்டது, சிரிப்பு கேட்டது. அப்பா அப்பா என்று சொல்லி மகள் தன் அப்பாவை அழைக்கிற சத்தம் கேட்டது. போதகர் காத்திருந்தார். வெகு நேரத்திற்கு பிறகு மூன்று பேரும் வெளியே வந்தார்கள். அம்மா சொன்னார், அடுத்தவளுக்கு இன்னும் தேர்வு முடியவில்லை. அப்பா கிடைத்து விட்டார் என்பது சந்தோஷம்தான், ஆனால் அவள் தேர்வை எழுதுவதில் பிரச்சனையாகி விடக்கூடாது. அவள் தேர்வு எழுதி முடிந்தவுடனே என் கணவரை நான் அழைத்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றேன். ஒரு குடும்பம்
ஒப்புரவானது. ஒரு குடும்பம் இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டது. இந்த வேலையை செய்வதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேலையை நாம் எத்தகைய நிலையிலே செய்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு உக்கிரானக்காரன் என்று சொல்லும்போது பொதுவாக காணிக்கைதான் பலருக்கு ஞாபகம் வரும். உக்கிரானக்காரன் என்பது காணிக்கை கொடுக்கிறவன் மாத்திரம் இல்லை, அது பொருள் நிர்வாகம் செய்வது நிர்வாக பொறுப்பு என்று நாம் பார்த்தோம். காணிக்கை மாத்திரமல்ல, நம்முடைய உடைமைகளை நாம் எப்படி நிர்வாகம் பண்ணுகிறோம், நம்முடைய திறமைகளை நாம் எப்படி நிர்வாகம் பண்ணுகிறோம், நம்மிடத்தில் தேவன் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொன்றையும் எப்படி நிர்வாகம் பண்ணுகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று கடந்த சில வாரங்களாக நாம் வேதத்திலிருந்து படித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிற உக்கிரானத்துவம் சற்று வித்தியாசமானது. தேவ ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்று ஒரு சொற்றொடர் வேதாகமத்தில் வருகிறது. தேவ ரகசியங்களின் உக்கிரானக்காரரா? அது என்ன தேவ ரகசியம்? அதை எப்படி நாம் நிர்வாகம் பண்ணுவது? நமக்கு கொடுக்கப்படுகிற நிர்வாக பொறுப்புகள் அனைத்திலும் இந்த நிர்வாக பொறுப்பு தான் மிகவும் மிகவும் முக்கியமான பொறுப்பு. அந்த ரகசியங்கள் என்ன, அதை எப்படி நாம் நிர்வாகம் பண்ணுகிறோம் என்பதை இந்த நாளிலே சற்று விரிவாக நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4:1 இந்த சொற்றொடர் வருகிறது. நாம் எவற்றுக்கு உக்கிரானக்காரர்கள்? தேவனுடைய இரகசியங்களுக்கு உக்கிரானக்காரர்கள். நம்முடைய பொருளையும் திறமைகளையும் பதவியையும் அதிகாரத்தையும் தேவனுடைய திட்டப்படி நாம் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதே போல் தேவனுடைய இரகசியங்களையும் தேவனுடைய திட்டப்படி நிர்வகிக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம் அவற்றை ஒழுங்காக நிர்வகிக்கிறோமா என்கிற கேள்வியை நமக்கு நாமே கேட்டு பார்க்க வேண்டும். இந்த ரகசியம் என்று சொல்லப்படுவது எது? உலகத்திற்கு நாம் கொடுக்க வேண்டியது எது? உக்கிரானக்காரனுடைய வேலை, அவன் கீழாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எதை எதை எப்பப்போது கொடுக்க வேண்டுமோ அதை செய்ய வேண்டியது அவனுடைய வேலை. இந்த தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றால் தேவனுடைய இரகசியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்கப் போகிறோம் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய ரகசியம் என்று வேதாகமம் எதை அழைக்கிறது? எபேசியர் 1:9-10 இந்த பிரபஞ்சம் முழுவதும் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை பவுல் அறிவிக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவைகளும், அதாவது தேவதூதர்கள், பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும், பூலோகத்தில் இருக்கிற மனிதர்கள், இவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்கிற ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று பவுல் சொல்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் கிறிஸ்துவை மையமாக வைத்து ஒன்றாக ஒரு குழுவாக கூட வேண்டும் என்பது தேவ ரகசியம் என்று வேதாகமம் சொல்கிறது. இந்த ரகசியத்தை நான் சரியாக புரிந்து கொண்டால்தான் உண்மையிலேயே தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரனாக நான் வேலை செய்ய முடியும். இந்த குழு எப்படிப்பட்ட குழுவாக இருக்க வேண்டும் என்பதை எபேசியர் 3:14 பவுல் குறிப்பிடுகிறார். பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள முழு குடும்பம் என்று அழைக்கிறார். இந்த கூட்டப்படுதல் ஒரு குடும்பமாக கூட்டப்படுவது ஆகும். ஒரு குடும்பத்தில் எவ்வாறு குடும்ப அங்கத்தினர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அதே போல பரலோகமும் பூலோகமும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அறிவு ஜீவிகளும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு குடும்பமாக மாற வேண்டும் என்பதுதான் தேவ ரகசியம், தேவனுடைய திட்டம். இந்த ரகசியம் என்கிற வார்த்தையை மறைபொருள் என்றும் மொழிபெயர்க்கலாம். மறைபொருள் என்றால் எல்லோருக்கும் தெரியாத ஒரு கருத்து என்பதாகும். இங்கே இந்த ரகசியம் என்கிற வார்த்தையை பவுல் பயன்படுத்துவதற்கு காரணத்தை கொலோசியருக்கு எழுதிய நிருபத்திலும், ரோமருக்கு எழுதிய நிருபத்திலும், எபேசியருக்கு எழுதிய நிருபத்திலும் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு காலத்தில் இது தெரியாமல் இருந்தது, ஆனால் அதற்கு முன்னராக தேவனுக்குள்ளாக இந்த திட்டம் இருந்தது. இப்போது அந்த திட்டத்தை
எங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று பவுல் சொல்கிறார். அதனால்தான் இதை மறைபொருள் என்கிறார். எல்லோருக்கும் முந்தின காலத்தில் அது தெரியவில்லை, இப்பொழுது தெரிகிறது, எங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். எனவே பவுலிடத்திலிருந்து இந்த தேவ ரகசியங்கள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டு அதை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணுகிறோமா என்கிற கேள்வியை நான் கேட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமானது ஆகும். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பம் என்கிற ஒரு காட்சி யூதருடைய ஆலயத்தில் வருடத்திற்கு ஒரு முறை நிறைவேறி வந்தது. அதை பாவ நிவாரண நாள் என்று அழைப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டிலும் 7வது மாதம் 10ஆம் தேதி இந்த பண்டிகையானது கொண்டாடப்பட்டது. இதனுடைய ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற 2 பிரிவுகள் இருந்தன. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக வருடத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் போக முடியும். அந்த நாளிலே செய்யப்படுகிற ஆராதனை மிகவும் முக்கியமானதாக இருந்தது. இந்த நாள் பாவ நிவாரண நாள் என்று அழைக்கப்பட்டது. பாவ நிவாரணம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் ஒப்புரவாகுதல் ஆகும். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பம் என்று சொல்கிறார் அல்லவா, பரலோகத்தில் உள்ளவர்கள் பூலோகத்தில் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டு ஒப்புரவாகிற ஓர் அனுபவம்தான் அந்த பாவ நிவாரண நாளில் நடக்கிற முக்கியமான சம்பவம். அந்த காட்சியை நீங்கள் உங்களுடைய திரையில் படமாக பார்க்கலாம். பிரதான ஆசாரியர் அங்கே நிற்கிறார். அவருக்கு முன்னராக உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக 2 தேவதூதருடைய உருவம் இருக்கிறது. அந்த தேவதூதருடைய உருவத்திற்கு பின்னராக இருந்து ஓர் வெளிச்சம் வருகிறது. இந்த வெளிச்சம் தேவனை சுட்டி காட்டுகிறது. தூதர்கள் பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு உவமையாக இருக்கிறார்கள். பிரதான ஆசாரியன் மனிதர்கள் அனைவருக்கும் பிரதிநிதியாக அங்கே நிற்கிறார். தூதர்களும் மனிதர்களும் தேவ சன்னதியில் ஒன்றாக ஒரு குடும்பமாக மாறுகிற காட்சியை இந்த பாவ நிவாரண நாள் சுட்டிக்காட்டுகிறது. பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாகுதல் என்பதனாலே பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஒன்றாக ஒரு குடும்பமாகிற காட்சியை தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு காட்டுகிறது. இதை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய கடமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இது எப்போது நடக்கும்? இந்த பாவ நிவாரண நாளில் நடக்கிற சம்பவத்தை பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல் என்று வேதாகமம் அழைக்கிறது. இது ஒரு அடையாளம்தான், நிழல்தான். அதனுடைய நிஜம் எப்போது நிறைவேறும் என்பதை குறித்து தானியேல் 8:14 பேசுகிறது. 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று அந்த வசனம் சொல்கிறது. இந்த 2300 நாள் என்பது 1844 அக்டோபர் 22 முடிவடைகிறது. இந்த ரகசியம் எப்போது நிறைவேறும் என்பதை பற்றி எபேசியர் 1:9 நமக்கு கூறுகிறது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக கூட்டப்பட வேண்டும் என்று 9:10 வாசித்தோம் அல்லவா. அந்த 9வது வசனத்தின் முதற் பகுதி இவ்வாறு சொல்கிறது, காலங்கள் நிறைவேறும்போது. தேவன் வேதாகமத்திலே அந்த காலங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த காலம் நிறைவேறும்போது இந்த ஒன்று கூடுதல் நடக்கும். வெளிப்படுத்தல் 10:6 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், இனி காலம் செல்லாது. காலம் நிறைவேற வேண்டும், அந்த காலம் வந்துவிட்டது என்பதை அந்த வசனம் சொல்கிறது. இனி காலம் செல்லாது, 7வது தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். எது ரகசியம்? எல்லோரும் ஒன்றாக ஒரு குடும்பமாக மாற வேண்டும் என்பதுதான் ரகசியம். இந்த ரகசியம் எப்போது நிறைவேறும்? 7வது தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது அது நிறைவேறும். 7வது தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் அல்லது அவன் எக்காலம் ஊதுகிறது 1844 அக்டோபர் 22 இந்த தேதி தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. அதற்கான விளக்கத்தை இப்போது பார்ப்பதற்கு நமக்கு நேரமில்லை. ஆனால் வேதம்
எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பரலோகத்தில் இப்போது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன வேலை? தேவ தூதர்களை தேவன் மனிதரோடு ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். தேவ தூதர்கள் இந்த பரிசுத்தவான்களை ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து அவருடைய பிள்ளைகளை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார். அதைத்தான் சீசர் எடுத்து பேசிய போது, என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணப் போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை வந்து அழைத்து கொண்டு போவேன் என்று சொன்னார். அந்த ஆயத்தத்தின் இறுதிக்கட்ட பணிதான் இப்போது பரலோகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ரகசியத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பணி, ஒரு பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் எப்படி நிறைவேற்றுகிறோம் என்பது தான் முக்கியமான கேள்வியாகும். இதன் மூலமாக என்ன நடக்கிறதாம்? எபேசியர் 3:10 சொல்கிறது, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் என்பது தூதர்கள். பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களுக்கு தேவனுடைய ஞானம் நம் மூலமாக தெரிய வர வேண்டுமா? நாம் என்ன பேசுகிறோம் என்பதை வைத்து அல்ல, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை வைத்து தூதர்கள் புரிந்து கொள்வதற்கு நம்மை ஆண்டவர் வேடிக்கையாக வைத்திருக்கிறார். நம்மை பார்த்து தேவதூதர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எபேசியர் 3:11, அதாவது அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஏற்கனவே வைத்திருந்த அந்த இரகசியத்தை, அவருக்குள் மறைந்திருந்த இந்த மறைபொருளை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். அந்த மறைபொருளில் எது முக்கியமானது? ஒரு அருமையான வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது, ஐக்கியம். இந்த ஐக்கியம் எப்படிப்பட்டது என்பதை எல்லோருக்கும் காட்டுவதற்கு எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறார் பவுல். தேவ ரகசியங்களின் உக்கிரானக்காரராக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், இந்த ஒப்புருவாக்குதலின் ஐக்கியம் இன்னது என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்தப் போகிறோமா? நாம் என்ன பேசுகிறோம் என்பது முக்கியமில்லை, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது தான் முக்கியம். இந்த ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கும், நமக்கு மாத்திரமல்ல தேவதூதர்களுக்கும் சேர்த்து அறிவு ஜீவிகளின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்காக தேவன் ஒன்றை செய்ததாக 1 தீமோத்தேயு 3:16 பவுல் குறிப்பிடுகிறார். அது ஒரு அருமையான பாடல், ஆரோகண பாடல். ஆரோகணம் என்றால் படிப்படியாக மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கிற ஒரு கருத்து, ஒரு ஏணி போல் அந்த பாடலில் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடிகிறது. அதை நாம் சற்று விளக்கமாக பார்ப்போம். தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த ஒப்புரவாக்குதலை உண்டாக்குவதற்காக தேவன் செய்திருக்கிற முதல் வேலை என்ன? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நாமெல்லாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருப்பது போல அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார் என்று எபிரேயர் 2:14 நாம் வாசிக்கிறோம். எதற்காக நம்மை போல அவர் மாறினார்? ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக என்று 17 சொல்கிறது. பாவங்களை நிவர்த்தி செய்தல், பாவ நிவர்த்தி என்றால் ஒப்புரவாகுதல், பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாகுதல் என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். எனவே இந்த ஒப்புரவாகுதல் உண்டாவதற்காக அவர் பிரதான ஆசாரியராக இந்த பூமிக்கு வருகிறார். யாரையெல்லாம் ஒப்புரவாக்கப் போகிறாரோ அவர்களைப் போல இவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராக மாறினார். முதல் படியை அவர் எடுத்து வைக்கிறார். இரண்டாவதாக இந்த ரகசியத்தில் அடங்கியிருப்பது என்ன என்பதை 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம். தேவன் ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டது? தேவனுடைய மனது எப்படிப்பட்டது? அவர் நீதியுள்ளவர், அவர் நல்லவர்,
தேவன் ஒருவரை தவிர இந்த பூமியில் வேறு எவரும் நல்லவர் இல்லை. தேவன் நல்லவர் என்பது இந்த உலகத்தில் இயேசுவின் மூலமாக வெளிப்பட்டது. யோவான் 8:44-45 வசனங்களில் பிசாசானவனை பற்றி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பொய்யன், பொய்க்கு பிதா, அவன் பொய் பேசுகிறான், அவன் சத்தியம் பேசுவது இல்லை என்றெல்லாம் அந்த வசனம் சொல்கிறது. அவன் என்ன பொய் சொன்னான்? ஆதியாகமம் 3 நீங்கள் பாருங்கள். ஏவாளிடத்தில், நீங்கள் இப்போது இருக்கிறதை காட்டிலும் நல்ல நிலைக்கு வந்திருக்கலாம், அப்படி வரவிடாமல் தேவன் தடுக்கிறார். அவர் விளக்கின பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் அந்த நல்ல நிலைக்கு வர முடியும், அது அவருக்கும் தெரியும். தெரிந்திருந்தும் இப்படி செய்கிறார் என்று தேவனை பற்றி பொய் சொல்கிறான். இப்போது அந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து அவன் சொன்னது எப்படியெல்லாம் பொய் என்பதை நாம் தீர்மானிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அவன் பொய் சொல்கிறான். அவன் பொய்யில் முக்கியமான பகுதி தேவன் நல்லவர் இல்லை என்பதாகும். இல்லை, தேவன் நல்லவர்தான் என்பதை காட்டுவதற்குத்தான் இயேசுவானவர் மாம்சத்தில் வந்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார் அல்லவா. இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவர்தான் தேவன். எப்படி ஏவாளிடத்தில் தேவனை பற்றி பொய் சொன்னானோ அதே போன்று பரலோகத்திலும் இந்த பொய்களை அவன் வச்சிருக்கிறான். அவன் சொன்னதை நம்பினவர்கள் அவனோடு கூட பகிரங்கமாக கலகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் சிலருக்கு மனதில் கேள்விக்குறி இருந்திருக்கும் என்று தெரிகிறது. அதை வார்த்தைகளினாலே விளக்காமல் வாழ்க்கையினாலே தேவன் விளக்கினார். எனவே இந்த இரகசியத்தின் அடுத்தபடி, தேவன் தேவதூதர்களால் காணப்பட்டார். தேவதூதர்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசுவின் வாழ்க்கையிலே பார்த்தார்கள். கொலோசியர் 1:20 பாருங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பரலோகத்தில் உள்ளவைகளை தமக்கு ஒப்புரவாக்கிக் கொண்டார் என்று வேதம் சொல்வது உண்மை என்றால், பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவனுடைய குணத்தை பற்றி ஒரு கேள்வி இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. அந்த கேள்விக்கான பதிலை இயேசுவனர் சிலுவையில் ரத்தம் சிந்திய போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்பது தெரிகிறது. அதனாலே அவர்கள் உள்ளத்திலே தேவனை பற்றிய சமாதானம் உண்டானது என்றும் தெரிகிறது. இந்த தேவ ரகசியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் செய்கிற எல்லாம் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருப்பதற்காகவும், தேவனோடு எல்லோரும் சமாதானமாக இருப்பதற்காகவும் தேவன் செய்து வருகிற வேலையாகும். ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட இனத்தை மாத்திரம்தான் தேவன் ஏற்றுக்கொள்கிறாரா? அப்படி இல்லை என்பதை பவுல் குறிப்பிடுகிறார். தேவன் புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். அந்த ஆரோகண பாடலில் 4வது கருத்தாக இது வருகிறது. தேவதூதர்கள் பார்த்தார்கள், இந்த தேவனை புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கும்படியாக தேவன் தம்முடைய சீடர்களை அனுப்பினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில்தான் என்றல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கூட இதே போன்று நடந்துதான் இருக்கிறது. நினிவேக்கு யோனாவை தேவன் அனுப்பவில்லையா? பவுல் மிக அழகாக சொல்கிறார், எல்லா மனிதரிடத்திலும் தேவன் பேசி வருகிறார், தேவனே தம்மை பற்றி அறிவித்திருக்கிறார் என்று ரோமர் 1 குறிப்பிடுகிறார். தேவன் எவரையும் ஒதுக்குவது இல்லை, தேவன் சகலரையும் நேசிக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. எபேசியர் 3:3 புறஜாதிகளை பற்றி பவுல் இவ்வாறு சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்துக்கு புறஜாதிகள் உடன் பங்காளிகளாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். மறுபடியும் இந்த இரகசியம் என்கிற வார்த்தையை பாருங்கள். தேவன் புறஜாதிகளை ஒதுக்கவில்லை, அவர்கள் உடன் பங்காளிகள். எனவே புறஜாதிகளிடத்திலும் பிரசங்கம் பண்ண வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்படி புறஜாதிகளிடத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஆம், ஏற்றுக்கொள்வார்கள் என்று இந்த ஆரோகண பாடல் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 3:16, தேவன் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். தேவனை உலகத்து மக்கள் நம்பினார்கள், அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உங்கள் தேவனை நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறீர்கள்? எதற்காக இந்த சுவிசேஷம் எல்லோருக்கும் அறிவிக்கப்படுகிறது? சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியம் என்ற ரகசியத்தை மறுபடியுமாக ரோமர் 16:25 பவுல் சொல்கிறார். எல்லோரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிவதற்காக
இந்த ரகசியம் எல்லோருக்கும் அறிவிக்கப்படுகிறது. எல்லோரும் இந்த விசுவாசத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக அல்ல, எல்லோரும் இந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படிவதற்கு இந்த ரகசியம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவனாக இந்த ரகசியத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேனா இல்லையா என்பது தான் முக்கியம். இந்த ரகசியத்தை குறித்து வேத வசனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பது எனக்கு தெரிந்திருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ரகசியத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு திறமை இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க வேண்டும். எனக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தில் எனக்கு உதவி செய்வதற்காக தேவன் இன்னொன்றையும் செய்கிறார். ஆரோகண பாடலின் 6வது கருத்தாக அது சொல்லப்படுகிறது, தேவன் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இயேசுவானவர் பரலோகத்துக்கு சென்றதை இந்த வசனம் சொல்லுகிறது. அங்கே தேவனுடைய வலது பாரசத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு சகல தேவதூதர்களும் கீழ்ப்படுகிறார்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். பரலோகத்திலிருந்து என்னுடைய தேவைகளையெல்லாம் சந்தித்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு தேவையான உதவிகளையெல்லாம் இந்த இயேசு செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ரகசியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி விளக்க வேண்டும்? கொலோசியர் 2:2 இவ்வாறு சொல்கிறது, அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு. மிக திறமையாக கதைகளெல்லாம் சொல்லி வசனங்களுக்கான விளக்கங்களை சொல்லுகிற ஒரு ஊழியத்தை பற்றி வேதாகமம் பேசவில்லை. நாம் அறிந்திருக்கிற இந்த ரகசியங்களை நிரூபிக்கிற பொறுப்பு எவ்வாறு செய்யப்பட வேண்டும்? அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு. யாரெல்லாம் அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் புரிந்து கொள்வார்கள் என்றும் பவுல் சொல்கிறார். அந்த வசனம் முழுவதையும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூர்ண நிச்சயத்திற்கு உரியவர்களாக வேண்டும். அன்பினால் இணைக்கப்படும் போது தான் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வோம். நமக்கு பூரண நிச்சயமும் அப்போது தான் கிடைக்கும். நாம் அப்படிப்பட்ட அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறோமா? நாம் எப்படி இருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 13 அன்பை பற்றிய ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தில் ரகசியத்தை பற்றி பவுல் பேசுகிறார். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் அறிந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. தீர்க்க தரிசனங்களுக்கான விளக்கத்தை எனக்கு சொல்ல தெரியும். தானியேல் 8:14 மிக தெளிவாக என்னால் விளக்க முடியும். அதை பற்றிய ரகசியங்களை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். 1 தீமோத்தேயு 3:16 அந்த 16 நாம் பார்க்கிற ஆரோகண பாடல், அந்த பாடல் சொல்லுகிற ரகசியங்கள் அனைத்தையும் நான் அறிந்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எந்த அளவிற்கு இந்த அன்பை அறிந்திருக்கிறேன் என்பது அல்ல, இந்த அன்பை என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெளிப்படுத்துகிறேனா என்பது தான் மிகவும் மிகவும் முக்கியமானது. எனவே உக்கரணக்காரராக இந்த ரகசியங்களை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். பரலோக தூதர்களும் கூட நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள் என்றல்லவா பவுல் சொல்கிறார். அப்போது இந்த பூமியில் இருக்கிறவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டாமா? என்னை பார்க்கிறவர்கள் என்னிலே இயேசுவின் அன்பை பார்த்தால்தானே இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிப்பார்கள். யோவான் 13:35 இயேசுவானவர் சொன்ன வார்த்தையும் கூட நாம் பார்ப்பது பயன் தரும் என்று எண்ணுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். உங்களால் வேத வசனங்களுக்கு விளக்கம் சொல்ல முடிந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொல்லவில்லை. அது அவசியம்தான். இப்படி இப்படியெல்லாம் நீங்கள் வாழ்ந்தால், உங்களுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தினால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொல்லவில்லை. அடிப்படை உபதேசங்களை எல்லாம் தெளிவாக சொல்ல முடிந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொல்லவில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். இதை செய்வதற்கு மூலமொழிகளை நாம் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேத வசனங்களை மனப்பாடமாக அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேத வசனங்களுக்கு விளக்கம் சொல்லும் திறமை நமக்கு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த ஒரு மனிதனும் அவன் அதிக படிக்காதவனாக இருந்தாலும் பரம ஏழையாக இருந்தாலும் இதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் ஆண்டவர்
நம்முடராக வைத்திருக்கிறார். தேவனை நாம் உண்மையிலேயே விசுவாசிக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருப்போம். இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம் தானே மிகவும் முக்கியமானது. இந்த வார பாடத்திற்கு தலைப்பு ஏதேனுக்கு பிறகு வந்த உக்கிரானத்காரர்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள். ஏதேனில் இந்த ஒப்புரவாகுதல் பிரச்சனை இல்லை, அவர்கள் தேவனோட ஒப்புரவாகி இருந்தார்கள். ஏதேனுக்கு பிறகு இருக்கிறவர்கள் இந்த உக்கிரான வேலையை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் இந்த உக்கிரானத்துவ வேலையை நான் எவ்வாறு செய்கிறேன் என்பது மிகவும் முக்கியமானது. பிரசங்கம் பண்ணுவதை பற்றி சொல்லும்போது கூட இயேசுவனை சொன்னதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் யூடியூப்பில் பிரசங்கம் பண்ணினால் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லவில்லை. புத்தகங்கள் மூலமாக பிரசங்கம் பண்ணினால் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லவில்லை. கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணினால் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லவில்லை. ஆண்டவருடைய வருகை எப்போது இருக்கும் என்று கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் சொல்கிற பதிலை பாருங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். வெறும் பிரசங்கம் அல்ல, வெறும் தகவல்கள்தான் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தால் தூதர்களை அனுப்பி ஒரே நாளிலே ஊழியத்தை ஆண்டவர் செய்து முடித்து விடலாம். சாட்சியாக பிரசங்கித்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பிப்பதாகும். இந்த ரகசியங்களை நாம் வாழ்ந்து காண்பிக்கிறோமா? நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளதாக இருக்கிறதுனால பிரச்சனை இருக்கிறது. சாட்சியாக வாழ தேவனுடைய உதவி நமக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த உதவியை தேவன் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய போராட்டம் யாரோடு இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளாததினால்தான் நம்மோடு இருக்கிறவர்களை நாம் எதிரிகளாக பார்க்கிறோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்ற எபேசியர் 6:12 வாசிக்கிறோம். மாம்சமும் இரத்தமும் என்றால் மனிதர் என்ற அர்த்தம். துரைத்தனங்கள் அதிகாரங்கள், பரலோகத்திலே நல்ல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று பவுல் அழைக்கிறார். என்ன துரைத்தனங்களும் அதிகாரங்களும் கெட்ட தூதர்களிடத்திலும் இருக்கிறார்கள். இவர்களோடு தான் நமக்கு யுத்தம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். போதகர் பி வி ஜெயசுதாஸ் அவர்கள் ஒரு முறை ஒரு பிரசங்கத்தில் ஒரு கதை சொன்னார்கள். உண்டிவில் என்று சொல்வார்கள் அல்லவா, கவட்டை என்று சில இடங்களில் அழைப்பார்கள். அதை கல்லை வைத்து குறிபார்த்து அடிக்க முடியும். பறவைகளை அடிப்பதற்கு, மிருகங்களை அடிப்பதற்கு இந்த உண்டிவிலை பயன்படுத்துவார்கள். ஒரு இடத்துல உண்டிவில் இருந்தது. மற்றவர்கள் எல்லாரும் அவனிடத்தில் கொஞ்சம் கொடு கொஞ்சம் கொடு, நானும் அடித்து பார்க்கிறேன் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவன் தரமாட்டேன் என்று மறுத்து விடுகிறான். அவன் அப்படி கல்லை எய்யும்போது ஒரு முன்னாலே போய்கொண்டிருந்த ஒருவருடைய தலையிலே பட்டு விடுகிறது. உடனடியாக அவன் என்ன செய்தான் என்றால் பக்கத்தில் இருக்கிறவனுடைய கையில் அதை கொடுத்து விட்டான். உண்டிவிலை கொடுத்து விட்டான். அடிபட்டவர் திரும்பி பார்த்தபோது அடித்தவனுடைய கையில் உண்டிவில் இல்லை, இன்னொருடைய கையில் இருந்தது. அவர் வேகமாக வந்து உண்டிவில்லை தன் கையில் வைத்திருக்கிறவனை கொட்டி பெரியவர்களை பார்த்து இவாரா இனி கல்லை எறிவாய் என்று சொல்லி திட்டி விட்டு போனார். சாத்தான் அதைத்தான் செய்கிறான். ஒருவருக்கொருவர் அன்பு இல்லாமல் மாறத் தகுந்த விதத்தில் மற்றவர்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிட்டு உண்டிவில்லை நம்முடைய கையில் கொடுத்து விடுகிறான். நாம் ஒருவரொரு பகைத்து கொண்டிருக்கிறோம். சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நம்முடைய போராட்டம் இந்த பொல்லாத ஆவிகளோடு தான் இருக்கிறது. ஜெயிக்க வேண்டுமென்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற பேசியர் 6:13 வாசிக்கிறோம். அப்போது தான் தீங்கு நாளில் இந்த பிசாசுகளை நாம் எதிர்க்க முடியும், சகலத்தையும் செய்ய முடியும், அதற்கான திராணியுடையவர்களாக நாம் மாற முடியுமா? அந்த ஆயுதங்கள் என்னவெல்லாம் என்பதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் இருக்க வேண்டும். நானே சத்தியம் என்று ஆண்டவர் சொன்னார். பொய் என்று சொல்லி நாம் ஒன்றை பார்த்தோம் அல்லவா? சாத்தான் பொய் சொல்லுகிறான். என்ன பொய் சொல்லுகிறான்? தேவன் கெட்டவர் என்று பொய் சொல்லுகிறான், தேவன் நல்லவர் இல்லை என்று பொய் சொல்லுகிறான். இப்படியான சத்தியமானது தேவன் நல்லவர் என்பது தான் சத்தியம். அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தவே இயேசு வந்தார். நம்முடைய கச்சை சத்தியமாக இருக்க வேண்டும். இந்த கச்சை தான் அல்லது பெல்ட் தான் எல்லா உடைகளையும் சரியான இடத்திலே இருக்க வைக்கிறது. மற்ற ஆயுதங்களுடைய நிலையை அது தீர்மானிக்கிறது. தேவன் நல்லவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியம்.
நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் தெரிந்திருக்க வேண்டும். நீதி என்பது சரியான செயல்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் போட்டிருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். என்ன ஆயத்தம்? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். இந்த செருப்பை நாம் மாட்டிக்கொண்டு எங்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். முதலில் சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தில் அந்த போதகர் எவ்வாறு முரடர்கள் மத்தியிலே சென்று அவர்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக அவர்களோடு சேர்ந்து வேலை செய்தாரோ, அதுபோன்று வேலை செய்யக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அவசியம். இந்த பொல்லாக்கன் ஏகிற அம்புகளையெல்லாம், அக்கினி அம்புகளையெல்லாம் அவித்து போடுவதற்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்திருக்க வேண்டும். என்ன துன்பம் வந்தாலும் தேவனை நம்புகிற நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்கும்போது பிசாசின் அம்புகள் பயனற்று போகும். இரட்சணியம் எனும் தலைச்சீராவை வைத்திருக்க வேண்டும். தலைச்சீரா என்பதற்கு பதிலாக ஆங்கில வார்த்தையை சொன்னால் நமக்கு நன்றாக விளங்கும், ஹெல்மெட். நாம் மோட்டார் பைக்கில் போகும்போது தலையில் வைக்கிறோம் அல்லவா, அதுபோன்ற ஒரு தலைச்சீராவாக இரட்சிப்பு இருக்கிறது. இவையெல்லாம் பாதுகாப்பு ஆயுதங்கள். இங்கே தாக்கும் ஆயுதம் ஒன்றையும் சொல்கிறார், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அந்த பட்டயத்தை வைத்து நாம் சாத்தானை தாக்க வேண்டும். நம்முடைய சொந்த முயற்சியினால் அல்ல, தேவ வசனத்தினாலே நாம் அவனை தாக்க வேண்டும். இயேசுவானவர் தேவ வசனத்தை வைத்து தானே வனாந்தரத்தில் சாத்தானை வென்றார். இந்த ஆயுதங்கள் எல்லாம் இருந்தும் நாம் தூங்கிவிட்டோம் என்றால் சாத்தான் இடத்திலே மாட்டிக்கொள்வோம். அப்படி தூங்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த வசனத்தில் சொல்கிறார், ஜபம். அப்படி ஜபம் பண்ணுவதன் மூலமாக நாம் விழித்திருக்க வேண்டுமாம். இவற்றையெல்லாம் நாம் செய்தால் சாட்சியாக தேவனுடைய ரகசியத்தை உலகத்திற்கும் தேவதூதர்களுக்கும் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போம். இந்த வேலை எவ்வளவு மேன்மையான வேலை என்பதையும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம். யோசேப்பை பற்றி வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது, அவன் அடிமையாக போர்த்திபாருடைய வீட்டுக்கு சென்றான். போர்த்திபார் என்பவன் எகிப்திலே ஒரு பணக்காரன். இவன் அடிமையாக அங்கே செல்கிறான். அவனால் தேவனை நம்புகிற தேவ பக்தன். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு வீட்டு விசாரணைக்காரனாக போர்த்திபார் மாற்றியதாக ஆதியாகமம் 39:4 சொல்கிறது. விசாரணைக்காரன் என்கிற வார்த்தை தான் உக்கிரானக்காரன் என்ற மொழிபெயர்க்கப்படுகிறது. அவனிடத்தில் என்ன ஒரு பொறுப்பை கொடுத்தானாம், தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். தேவன் எப்படிப்பட்ட ஒரு வேலையை நமக்கு தந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறதா? வீட்டில் உள்ள யாவையும் தேவன் நம்முடைய கையில் கொடுக்க விரும்புகிறார். அந்த வீட்டில் அவனை காட்டிலும் வேறு பெரியவன் இல்லை. பெரியவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் முதலாளியும் முதலாளி மனைவியும் மாத்திரம்தான். அதையும் யோசேப்பு குறிப்பிடுகிறார். போர்த்திபாருடைய மனைவி இந்த யோசேப்பின் மேல் கண் வைத்து தவறாக நடக்க முயன்ற போது யோசேப்பு சொல்கிறார், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை என்று சொல்கிறார். வீட்டிலே பெரியவன், வீட்டில் உள்ள யாவும் அவன் பொறுப்பில் இருக்கிறது. அதே போல தேவனும் தேவனுடைய வீட்டிலே இருக்கிற யாவற்றையும் நம்முடைய பொறுப்பில் கொடுக்க ஆசைப்படுகிறார். 1 Timothy 3:15 பாருங்கள், தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கும் தூணுக்கும் ஆதாரமாயிருக்கிறது. சத்தியம் என்ன? தேவன் அன்புள்ளவர் என்கிற உண்மை. அந்த சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக தேவனுடைய சபை இருக்கிறது. அந்த தேவனுடைய சபையை தேவனுடைய வீடு என்று வேதாகமம் அழைக்கிறது. அந்த வீட்டில் உக்ரானக்கார வேலையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வேலையை நாம் எப்படி செய்ய வேண்டும்? லூக்கா 12:42 புதிய ஏற்பாட்டில் இந்த உக்கிரானக்காரனை பற்றி சொல்லும்போது இவ்வாறு சொல்கிறது, பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே பணி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன். நமக்கு கீழாக இருக்கிறவர்களுக்கு தகுதியான காலத்திலே பணி கொடுக்க வேண்டியது நம்முடைய வேலை. தேவனுடைய ரகசியங்களின் விசாரணைக்காரர்களாக, உக்கிரானக்காரர்களாக யார் யாருக்கு என்னென்ன ரகசியத்தை சொல்ல வேண்டும், யார் யாருக்கு எப்போது அதை சொல்ல வேண்டும் என்பதை தீர்மானித்து எந்த குறைவும் இல்லாமல் தேவனோடு கூட அவர்கள் நெருங்கி வாழ்வதற்கு நடத்த வேண்டிய வேலை என்னுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை என்னாலே அதை திறமையாக செய்ய முடியவில்லை என்றால் என்னை காட்டிலும் திறமையாக செய்யக்கூடியவர்களை அழைத்து அந்த வேலையை நான் செய்ய வேண்டும்.
அதற்காகத்தான் வெவ்வேறு வரங்களை வெவ்வேறு நபர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற வரத்தின்படியாக மற்றவர்களோடு சேர்ந்து நாம் வேலை செய்ய வேண்டும். ஐக்கியம் அதுதானே இந்த ரகசியம். இந்த ஐக்கியத்தை எப்படியெல்லாம் காட்ட வேண்டுமோ அப்படியெல்லாம் நாம் காட்டியாக வேண்டும். நான் தான் இன்னாரை கொண்டு வந்தேன் என்றெல்லாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. கொண்டு வருகிற வேலையை ஆவியானவர் செய்கிறார். நாம் வெறும் கருவி தான். என அப்படிப்பட்ட ஒரு கருவியாக நம்மை நாம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் அந்த ஊழியக்காரன் எஜமான் வர நாள் செல்லும் என்று சொல்லி வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்க புசித்து குடித்து வெறிக்க தலைப்பட்டால் அவனுடைய நிலை என்னாகும் என்பதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உக்ரானக்காரனாகிய நான் எனக்கு கீழாக இருக்கிற மக்களை அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் நான் தலைப்பட்டால் என்னாகும்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை அவர்களுக்கு உதவியாக இருப்பதாகும். உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். 1 Corinthians 4:2 வர வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று எபிரேயர் 3:2 சொல்கிறது. எந்த அளவுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான்? அந்த ஜனங்கள் பாவம் செய்தபோது நீ தனியாக வந்துவிடு, இந்த ஜனங்களை அழித்து விட்டு உன்னே ஒரு பெரிய ஜாதியாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொன்னபோது என் பெயரை ஜீவபுஸ்தத்திலிருந்து கிறுக்கி போட்டுவிடும், அவர்களை மன்னித்து விடும் என்று கேட்டான். அதுதான் உக்ரானக்காரனுடைய உண்மையான தன்மை. நான் அப்படி இருக்கிறேனா என்பதுதான் கேள்வி. ஏசாயா 22 ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே ஒரு உக்கிரானக்காரனை பற்றி பேசுகிறது. அவனுடைய பெயர் செப்னா. எசேக்கியா என்னும் ராஜாவிடத்தில் முதலமைச்சராகவும் நிதியமைச்சராகவும் அவன் இருந்தான். இந்த முதலமைச்சர் வேலை தான் அரசாங்கத்தில் உக்ரானத்துவ வேலையாகும். அந்த உக்ரானக்காரன் தான் செய்ய வேண்டிய வேலையை மறந்து தனக்கு முக்கியத்துவம் தேடினான் என்று வேதாகமம் சொல்கிறது. அவன் அங்கே தனக்கு கல்லறையை வெட்டி கொண்டு தான் முக்கியமானவன் என்பதாக அவன் காட்டினான். உயர்ந்த ஸ்தலத்திலே தன்னுடைய கல்லறையை வெட்டினான் என்றெல்லாம் வேதாகமம் சொல்கிறது. ஆண்டவர் அவனை பார் சொல்கிறார், இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்தி விட்டு நிச்சயமாக உன்னை மூடி போடுவார். நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் உன்னுடைய நலனை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய், உன்னை துரத்தி விடுவேன் என்று சொல்கிறார். அதற்கு பதிலாக என்ன செய்வாராம்? இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கியும் எனும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடை கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான் என்று சொல்கிறார். பிரசங்கம் பண்ணுகிற நான் ஒரு தகப்பனை போல எல்லோரிடத்திலும் அன்பாக இல்லை என்றால் என்னை தூக்கி எறிந்துவிட்டு இன்னொருவரை அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக வைப்பார். உக்ரானக்காரனுடைய கடமை என்ன என்பதை நான் புரிந்து கொண்டு வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னுடைய வேலையை பிரசங்கம் பண்ணுவது மாத்திரம் என்று நினைத்து என்னுடைய வேலையை நான் ஒழுங்காக செய்யாமல் இருந்தால் நான் தூக்கி எறியப்படுவேன். என்னுடைய வேலை இந்த செய்தியை கேட்கிற அனைவருக்கும் தகப்பனாக இருப்பதாகும். தெசலோனிக்கேயரில் பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். தேவனுக்கு பிரியமானது என்ன தெரியுமா? எல்லோரையும் நேசிப்பது தான். எவரையும் ஒதுக்குவது அல்ல. இன்னாரிடத்தில் நான் அன்பாக இருந்தால் இவரவர்களுக்கு பிடிக்காது என்று நான் நினைத்து நான் யாரேனும் ஒதுக்குகிறவனாக இருந்தால் நான் மனுஷருக்கு பிரியமாக வேலை செய்கிறேன். தேவன் எவரையும் ஒதுக்குவது இல்லை. தன்னிடத்தில் வருகிற எவரையும் தேவன் புறம்பே தள்ளுவது இல்லை. நாம் சரியான முறையில் மற்றவருடைய பிரச்சனையை பார்க்காவிட்டால் கேட்காவிட்டால் நாம் தவறு செய்து விடுவோம். ஸ்போக்ஸ்மேன் ரிவ்யூ என்கிற பத்திரிகையில் 1999 April 18 பிரதியில் ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. வேல்ஸில் உள்ள காடிஃப் என்கிற நகரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. ஆலன் ரஷித் என்கிற ஒரு மனிதன் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தார், கொலை குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அந்த விசாரணையில் ஜூரிகள் விசாரிக்கப்படுகிற ரஷீத்தின் மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்டவை என்பதை கவனித்து கொண்டிருந்தார்கள்.
இந்த நடுவர் மன்றம் விசாரணை முடிந்தபோது அவன் குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பு சொன்னது. நடுவர் மன்றம் சொல்லுகிற தீர்ப்பின் அடிப்படையில் தான் நீதிபதி தண்டனை கொடுப்பார் அல்லது விடுதலை செய்வார். குற்றவாளி என்று சொல்லி நடுவர் மன்றம் தீர்ப்பு சொன்னால் அவனுக்கு தண்டனை உண்டு. குற்றவாளி இல்லை என்று நடுவர் மன்றம் சொன்னால் நீதிபதி அவனை விடுதலை செய்து விடுவார். இங்கே ஆலன் ரஷீத் குற்றவாளி இல்லை என்று நடுவர் மன்றத்தின் செயலாளர் அறிவித்தார். அவர் அப்படி பேசி கொண்டிருந்தபோது இல்லை என்கிற வார்த்தையை அவர் உச்சரித்த போது அங்கே இருந்த ஒருவர் இருமி விட்டார். நீதிபதி மைக்கேல் கிப்பனுடைய காதிலே அந்த இல்லை என்கிற வார்த்தை விழவில்லை. அதனால் ஆலன் ரஷீத்துக்கு 2 ஆண்டு தண்டனை விதித்தார். 2 ஆண்டு தண்டனை என்று சொன்ன மாத்திரத்தில் இந்த ஜூரிகளில் ஒருவர் அங்கே இருந்த நீதிமன்ற அதிகாரியை பார்த்து, குற்றவாளி இல்லை என்று தானே நாங்கள் தீர்ப்பு சொன்னோம், எதற்காக தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று கேட்டார்கள். உடனே இந்த அதிகாரி அதை நீதிபதிக்கு சொன்னார். குற்றவாளி இல்லை என்றால் சொன்னார்கள், நான் அதை கேட்காமல் இருந்துவிட்டேனே, சரியாக கவனிக்காமல் இருந்துவிட்டேனே என்று சொல்லி ஆலன் ரஷீத்துக்கு விடுதலை கொடுத்தாராம். அநேக சமயங்களில் நாமும் இப்படி தானே நடந்து விடுகிறோம். யாரையாவது நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவன் குற்றவாளி இல்லை என்று தேவன் சொன்னாலும் கூட அவன் குற்றவாளி தான் என்று நான் பிடிவாதம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய நிலை என்ன ஆகும் என்பதை பாருங்கள். தேவ ரகசியம் என்ன? எல்லோரையும் தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டியது தான். அவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பு சொல்லி வெளியே தள்ளுவது அல்ல. தேவனிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளாதவர்களாக இருக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. நான் அதை சரியாக செய்கிறேனா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, நீர் எப்படிப்பட்டவர் என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் ஓர் ஊழியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் பேச்சின் மூலமாக அல்ல, எங்கள் செயலின் மூலமாக இந்த ஒப்புரவாக்குதல் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எந்த மனுஷனையும் ஒதுக்காமல் எவ்வாறு தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாரோ அதே போன்றவர்களாக நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன்.